தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நாடு முழுவதும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பால் வழக்கமான விளையாட்டு நடவடிக்கைகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக ட்விட்டரில் தெரிவித்துள்ள குடியரசுத் துணைத் தலைவர், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த தொற்றை உறுதியுடன் முயடிக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். உடல் திறன் இந்தியா போன்ற நடவடிக்கைகளில் மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள வெங்கையா நாயுடு, யோகா போன்ற பயிற்சிகளால் மன அழுத்தம் குறையும் என தெரிவித்துள்ளார். மேலும் ஹாக்கி முன்னணி வீரர் தயான்சந்த் நூற்றாண்டு விழாவையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்துவதாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்துச் செய்தியில் விளையாட்டுத் துறைக்கு முக்கிய பங்காற்றிய அனைவரின் சாதனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்தியாவை பெருமைப்படுத்தும் வகையில் பல்வேறு விளையாட்டுகளில் பங்கெடுத்துக் கொள்ளும் விளையாட்டு வீரர்களுக்கும் பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த நாளில் ஹாக்கி முன்னோடி வீரர் தயான்சந்துக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ள அவர், விளையாட்டுத் துறையை பிரபலப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். மக்கள் அனைவரும் தங்களது அன்றாட வேலைகளில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.